பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 200-300 பேர் வச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணுறேன்னா அப்போ கூட நான் அந்த பதட்டம் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஒரு மாத்திரை தான் நான் வந்து ஆக்சுவலாக ப்ரெஷர் மாத்திரை போட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு ரெண்டு மாத்திரை போட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு டென்ஷன், என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ, இதை இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு நான் ஒரு இடக்கு முடக்கா சொல்லி அதுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து அதை பண்ணிடுவாங்களேன்னு ஒரு பயம். அதனால் வந்து கொஞ்சம் அடக்கமாக பேசிக்கிறேன். இடியட் இதில் தூக்கி நிறுத்தின கார்பெண்டர் பின்னால் இருக்கிறீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. அந்த முன்னால் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஒரு குருமா காய்ச்சியிருக்கும், நாங்களே தான் காய்ச்சோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங்கும் அதே மாதிரி தான் நடந்தது. ஒரு 44 டேஸ் வந்து டெய்லி குருமா காய்ச்சிட்டே இருப்போம். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அங்கங்கே, அதான் நம்ம ரவிமரியான சொன்னார்ல, அங்கே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். இந்த டைலாக் அப்படி சொல்லுங்கள், இந்த டைலாக் எப்படி சொல்லுங்கள், இல்லை வேண்டாம் ஃபஸ்ட் டைலாக சொல்லுங்கள், இல்லை அதை வந்து பாதி சொல்லிட்டு இப்போ 5வது சொன்னீங்கள அதில் வந்து பாதி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவர் ஒரு இடியட் ஆக்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இடியட் ஆக்கியிருக்கேன். இங்கே எல்லாம் உட்காந்துருக்கோம், எல்லாம் ஃபுல்லாக இடியட் ஆகி நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணேன். பட்டு யார் இடியட்னு வந்து தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து யாருக்கு வர வேண்டியதுன்னா, நம்மளுடைய கேமராமேனு சால்ட் அண்ட் பேப்பரில் இருக்கிறப்ப வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஹாலிவுட்லேருந்து வந்திருக்காருன்னு நினச்சேன். பட் வந்து மடிப்பாக்கம் தினத்தில் தான் மடிப்பாக்கம் அது. பட் வந்து கேமரா ஒர்க்கெல்லாம் நல்லா நல்லா பண்ணார். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரா ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. ஸோ டிஏயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நிக்கி சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து வந்தது. உண்மையிலையா? ஆமாம் ஆச்சுங்களா. அடுத்து விக்ரம். விக்ரமுக்கு வந்து சொல்லட்டுமா, ஏதாச்சும் உண்மையை சொல்லட்டுமா? எப்படி சரி, வேண்டாம் பெருமையாக சொல்லிக்கிறேன். இல்லை இல்லை, எப்படின்னா வந்து விக்ரம் வந்து ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி 300-400 வந்து ப்ரோக்ராம் பண்ணார். இந்த மாதிரி டிவோஷனல் சாங்கு, இந்த மாதிரி கிறிஸ்டின் சாங்ஸ், அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஐயப்பன் சாங்கு, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துருந்தார். பத்தாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரி அதான் ஓகே, அது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து படம் வந்து இந்த படம் கொடுத்தா, இதுக்கு முன்னால் ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ணார்னு சொன்னார். பட் அந்த படம் என்னென்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் படமா தெரியலையே, இதெல்லாம் கேட்கலையே. சரி விடுங்க. இப்போ வந்து அவர் வச்சு ஒரு 2 சாங் எடுத்தேன். அந்த 2 சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து அது பண்ணல. ஏன்னா வந்து ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் சொன்னாப்ல, ஹீரோ இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து அவர் வந்தாவே சிரிப்பு வந்துடும். அவர் எதுக்கு பாட்டு கொடுத்து ஒரு பில்டப் கொடுத்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் எடுக்கல. சாரி சிவா. ஸோ அதனால் அந்த பைத்தியகார சாங்கை மட்டும் வச்சு. சரி விடுங்க. சரி, அடுத்தது வந்து நிக்கி. அவங்க அவங்களுடைய டெடிக்கேஷன் வந்து பற்றி உண்மையாக சொல்லியாகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 7:30 ரோல் பண்ணுறதுனா ஒரு 9:30 சாவகாசமாக வந்துட்டு அப்புறம் வாங்க தலைவா வந்து பொங்கல் சாப்பிட்டு போக அப்புறம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆனால் வந்து நிக்கி வந்து 7:30 6 o'clock வந்து நிற்பாங்க வித் மேக்கப் கூட ரெடி. ரெடியாக உண்மை தானே அது? நான் 9:30 அப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து 7:30 வந்துடுவேன் நான் ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. நீங்களாம் கேள்வி கேட்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இவங்க வந்து ஆக்சுவலாக ரிப்போர்ட்டராக வந்து வச்சுங்களா, பெரிய ரிப்போர்ட்டர் ஆகிடுவாங்க. அவ்வளோ கேள்வி கேட்பாங்க என்கிட்ட, இப்போ ஏன் இப்படி வரேன், ஏன் லெஃப்டில் தான் பார்க்கணுமா, ஏன் ரைட்டில் பார்க்கக்கூடாதா, ஏன் லெஃப்டில் தான் என்ட்ரி கொடுக்கணுமா, ரைட் என்ட்ரி கொடுக்க இல்லை, அது கரெக்டான கல்யா லாஜிக்கான கேள்வி, எல்லாமே பக்காவான கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணி தான், என்னோடய தவறுகள் தான் வந்து அந்த அம்மா சரிப்படுத்திடுவாங்க. அம்மான்னு சொன்னதில்லை, ஒரு ரெஸ்பெக்ட்மா டார்லிங். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஒரு ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் சினிமா கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து ரவிமரி அண்ணாங்கிட்ட சொல்லணும் எப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வசந்தபாலன்கிட்ட இருக்கிறப்ப டிஸ்கஷனுக்கு வருவார். அந்த காலத்துலேருந்து தெரியும், அதாவது ஓம் படத்துக்கு வந்து வந்தீங்களா இப்போ. ஸோ அதுலேருந்து பார்க்குறப்ப இவர் ஒரு முரட்டு உருவமாகவே பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட இப்படி ஒரு 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 காமெடி சென்ஸ் இருக்குதா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் வந்து இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஒரு கதையை சொல்லி, மொட்டை மொட்டில் உட்காந்து ஒரு கதையை சொல்லி அவர் நிறையா சிரித்து ஓகே இந்த படத்தை பண்ணலான்னு சொல்லி வந்தார். அவரோட இன்புட்டும் நிறையா இருந்தது. நல்ல பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஒரு விஷயத்தை சொன்னோன்னா ஒரு டைலாக்கை சொல்கிறது மட்டும் டெலிவரி கிடையாது, டெலிவரி பண்ணால் மட்டும் காமெடி வர்றது, அதை வந்து பாடி லாங்குவேஜோட வந்து ஆக்ஷன் பண்ணி பண்ணால் தான் வந்து அந்த அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து பண்ணார். அடுத்தது வந்து என்னுடைய சீனியர். என்ன நீங்கள் சீனியர், நான் சீனியர்னா உங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து என்ன 34 வருஷம் ஆகுன்னு சொல்லணும். நீங்கள் 34 வருஷமா 35 வருஷமா நான் சொல்லுவேன், ரெண்டு பேருமே இப்படி சொல்லுவேன், நான் 35 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து அப்படின்னு. சார் நான் வந்து நானும் 36 வருஷம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, நம்ம வயசு தெரிஞ்சிருந்தேன். ஸோ நான் வந்து ப்ராப்பர் எதுக்கு இப்படி இருக்கு வரேன், நீங்கள் எப்படி வரீங்க? ஸோ அதனால் வந்து இப்போ அவரை வந்து பார்க்குறப்ப வந்து அவர் வந்து எனக்கு எப்படி வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முரட்டுத்தனமாக வந்து உடம்ப வச்சுட்டு இருக்க ஒரு ஆள், முட்டாள்தனம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு டிசைன் பண்ணப்போ அதுக்கு கரெக்டாக ஆப்டா யாருன்னு பார்த்தா வந்து சாச்சாத் நுங்கம்பாக்கம்
ஆனந்தராஜன் தான். சரி ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஊர்வசி அம்மா. ஊர்வசி அம்மா பற்றி வந்து சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒருத்த அப்படி போட்டால் வச்சுங்களா தெரிக்க விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, பேய் மாதிரி வந்து வந்து நடிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த அம்மா வந்து நான் ரெண்டு மூணு படமாக வந்து நான் வந்து கண்டினியூவாக வந்து பண்ணியிருக்கேன். அதை டாவு வந்து பண்ணாங்க, இந்த படம் பண்ணாங்க, அடுத்து நெக்ஸ்ட்டும் பண்ணுவேன். அடுத்து யாராச்சும் விட்டு வச்சா மயில்சாமி அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா. மயில்சாமி அண்ணனுடைய வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவர் வந்து என்ன குடிகாரன் சாமியார், குடிகாரன் சாமியார்னு, ஏன்னா அதுக்கு அதுக்காக அந்த கேரக்டர் தானே வந்து எனக்கு இருக்குது. அதனால தான் அது கொடுத்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த அளவு வந்து நீங்கள் ஃபாரின் மாப்பிள்ள மாதிரி வர வைக்கிறேன், நல்ல ஒரு நல்ல கேரக்டராக கொடுக்குறேன். நீங்களே சொல்லுங்கள் எனக்கு இந்த கேரக்டர் தான் நடிப்பேன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. மனோகர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஒரு டைரக்டர். ஸோ டைரக்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சஃபரிங் தான் சொல்லுவோம் இங்கிலீஷில், கரெக்டாக என்னுடைய துன்பங்கள் இன்பங்கள் அதெல்லாம் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து நான் டென்ஷனாக இருக்கிறப்பெல்லாம் என்னை அப்படியே கூல் படுத்துவார், அப்படிதான் நடங்க இப்படிலாம் நடங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். என்னைய வந்து அந்த ப்ரெஷரை எல்லாம் அப்படி குறைக்கிற ஒரு ஒரு மனிதர் தான் வந்து ஆர்.என்.ஆர். மனோகர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி வரல, இன்னைக்கு வர வரேன்னு சொல்லிட்டு வரல. பட் வந்து கிங்ஸ்லியோட ஒரு அற்புதமான வந்து அப்கமிங் ஒரு காமெடியன், அவருடைய ஸ்லாங்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால தான் கோலமாக கோவிலை பார்த்துட்டு சரி வந்து அகைன் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணலான்னு வந்து யூஸ் பண்ணது. அப்புறம் வேற யார், என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், நான் கண்டபடி திட்டுவேன் நான். பட் வந்து எல்லாரையும் வந்து அஜா என்னை வந்து அனுசரிச்சுட்டு போகிற அசிஸ்டன்ஸுக்கு வந்து ராஜு, ராஜபாண்டியன், டேனியல், விக்கி, டீபா, வேற யாரும் இருக்காங்கடா அவ்வளோதானே, ஆனால் நிறைய பேர் இருக்கா, ராஜதுரை, இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. அகெயின் வேற என்ன இருக்குது, அவ்வளோதான், எல்லாருக்கும் சொல்லியாச்சுல. ஹீரோவா? ஐயோ மறந்துட்டேன், ஹீரோ நீங்களே சொல்லிடுறீங்களா என்னை பற்றி, நீங்கள் சொல்லிக்கிறீங்களா? சரி நான் சொல்கிறேன்னா சொல்லிக்கிறேண்ணா. சிவா இல்லை, இப்போ சிவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அதை காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து வந்து அப்படி அப்படியே வண்டியில் அப்படியே வந்து இதில் வருவார். அந்த இறங்குறப்போ வந்து சிரித்த முகம் இருக்கிறதுவா, அந்த சிரித்த முகம் வந்து 8:30 மணிக்கு பேக்கப் ஆகுதுன்னா அதே அதாக தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. அதே ஸ்பாட்டில் போய் சீரியஸாக சொன்னால் கூட அதே சிரித்த முகத்தில் தான் இருப்பார். சீரியஸாக வச்சுங்கன்னா இல்லை என்னோடய முகமே அப்படி தான் அப்படின்னு சொல்லுவார், அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து கேஷுவலாக வந்து அங்கேருந்து நடந்து வரப்பவே கேஷுவலாக எல்லாத்துக்கிட்டையும் கை தோல் மேலே போட்டு பேசிகிட்டே வருவார், அப்படியே ஸ்பாட்டுக்குள்ளே போகிறாரு, அதே மாதிரி நடிப்பார். அங்கே என்ன நடித்தாரோ வந்து அதே தான் நடிப்பார். நான் வந்து இது ஆக்ஷன்னா இப்போ சொல்கிறதா வேண்டாமா அப்படின்னு அந்த லெவலுக்கு அவர் வந்து யதார்த்தமாக நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் சிவா. மற்றும் வேற என்ன, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குதுன்னா. எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் இப்போ டிஏலையும் சரி, சிஜிலையும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லையும் சரி, எல்லாமே மிக்சிங் எல்லாருமே பார்த்துட்டு வந்து நான் பயப்பட்டதை எப்பவுமே பயப்படுவேன். ஒரு ஒரு படத்தை பண்ணிட்டு வந்து இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற பார்க்குறப்போ எல்லோரும் என்ன சார் நீங்கள் பயப்பட வேண்டாம் சார், இந்த படம் வந்து ஷூர் ஹிட்டு சார். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கத்தி எடுத்துகிட்டு கருத்து சொல்கிறவங்க தான் வந்து பெரிய டைரக்டர் ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஜனங்களை வந்து குஷிப்படுத்துகிற மாதிரி, குழந்தைகளை குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம்னா இது ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி படம் தான். என்னை கேட்டால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி படங்கள், ஜாதி படம், கத்தி எடுத்து குத்துறது கித்துறது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அதெல்லாம். ஆனால் உண்மையிலே ஜனங்களை குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்துக்கு தான் வந்து வந்து இந்த மாதிரி மத்திய அரசு கொடுக்கணும்ல சார், கொடுத்துருமா இந்த படத்துக்கு பார்ப்போம் சார். எனியோ இப்போ எல்லோரும் வந்ததுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயோ நிகிலண்ணா, நிகிலண்ணா வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 இயர்ஸா 30 வருஷம் இருக்குமா, 27 இயர். பாக்கிரே சார்கிட்ட நான் வேலை பார்க்குறப்ப வந்து நிகிலண்ணா வந்து தம்பி, ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்தோன்னா அன்னைக்கு எப்படி வந்து சுறுசுறுப்பாக இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாரு அதே மரியாதையோட. ரெண்டாவது இவர்கிட்ட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதுனா ரைட்டிங் டேலண்ட்டு, டயலாக்ஸ் வந்து ஸ்பாண்ட் என்னை விட வந்து அருமையாக வந்து ஸ்பான்டேனியஸாக ஒரு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் கூட சொல்லுவேன் அடுத்த படத்துக்கு ஏதோ ஒரு பண்ணுறப்போ ரைட்டராக நீங்கள் பண்ணுங்கள், டயலாக் ரைட்டராக பண்ணுங்கள், பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ரியாஸ், ரியாஸுங்க சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் ரியாஸ்.